யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7-8 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். இந்த யோவான் 15:7 நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அப்போ நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறதான் பிதாவுக்கு மகிமையாக இருக்கிறது. அப்படி பேசும் பொழுது அவர் எங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறாருன்னு பார்ப்பீன்னென்றால், 7 போட்டிருக்குது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு வந்து ஜபத்தை குறித்து பேசுகிறார். அப்போ நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு வருகிற பதில்களை தான் இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு, கனிகள் என்று சொல்லுகிறார். அந்த ஜபத்துக்கு இந்த வசனத்தை சொல்லப்பட்ட முக்கியமான நிபந்தனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே போட்டிருக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ரொம்ப சரியாக சொல்லப்போனால் அந்த ஒரு பகுதி தான் ரொம்ப முக்கியம், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த அவர் வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருந்த குறித்து நம்ம கவனமாக இருந்தோம்னா, அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக கனி கொடுப்போம். அந்த ஒரு நிபந்தனையை இன்றைக்கு பார்ப்போம். அந்த வார்த்தைகள் நிலைத்திருந்தால் என்கிற அந்த வசனத்துக்கு அர்த்தம் வந்து, வசனத்தை வந்து அனுதினம் வாசிப்பதற்கும் அந்த வசனத்தை மனனம் செய்வதற்கும் அல்லது மனப்பாடம் செய்வதற்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கும் வசனத்தை கேட்பதற்கும் வசனத்தை சொல்வதற்கும் மேலானதாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதுன்ற அந்த வசனம் வந்து அது என்ன சொல்லுதுன்னா, அது வந்து வசனத்தை அனுதினம் வாசிக்கிறதுக்கும் மேலானது, வசனத்தை நிறைய வசன மனப்பாடம் பண்ணுற பார்த்தீங்களா அதற்கும் மேலானது, வசனத்தை தொடர்ந்து கேட்குறோம் பார்த்தீங்களா அதற்கும் மேலானது, வசனத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா அதற்கும் மேலானது. எதுன்னு கேட்டால் வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருப்பது. இவைகள்லாம் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்குள்ள நிலைத்திருப்பதற்கு ஒரு வழியாக இருக்கலாம், ஒரு படியாக இருக்கலாம், ஆனால் இது எதுவுமே வந்து நிலைத்திருப்பது அல்ல. நான் வசனத்தை டெய்லி கடன் 10 வாசிக்கிறதுனால வசனம் எனக்குள்ள நிலைத்திருப்பது இல்லை, ஆனால் அது ஒரு முக்கியமான படியாக இருக்கிறது. நிறையா பிரசங்கம் கேட்கறதே இருக்கிறதுனால வசனம் எனக்குள்ள நிலைத்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய வசனங்களை நான் வந்து மெமரைஸ் பண்ணிட்டதுனால எனக்கு தெரிஞ்சதுனால அது எனக்கு நினைத்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இது எதுவுமே அதுக்கு நிகரானது அல்ல. ஆனால் இவைகள் எல்லாமே வசனம் எனக்குள்ள நினைத்திருப்பதற்கு ஒரு படிகளாக இருக்கின்ற. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உறுதிப்படுத்தவா அது எப்படின்னு காமிக்கவா, திருப்பங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5:38 வசனத்தை வாசிப்போம். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. இது யார்கிட்ட பேசுகிறார் இயேசு வந்து? இந்த சர்வலோகத்திலும் தேவன் தம்முடைய மகத்துவமான வார்த்தைகளை ஆபிரகாம் சந்தேக இடத்தை எழுதி கொடுத்தார். அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு அந்த நியாயப்பிரமான புஸ்தகம், யார்கிட்ட இருந்துச்சு? யூதரிடம் இருந்தது. ஆனால் அவங்கள பார்த்தா பேசுகிறாரு, அவருடைய வசனம் தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யலை, தரித்திருக்கவில்லை. உங்களுக்குள்ள வசனம் கவனிக்கிறீங்களா? பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இந்த 5 நல்லா மனனம் செஞ்சு ஃபுல்லாக தரவாக தெரியணும். யாருக்கு? யூதர்களுக்கு. அப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்து இயேசு சொல்கிறாரு, அந்த எழுதப்பட்ட பிரமாணங்களை படிப்படியாக செய்கிற ஆட்கள், அனுதினமும் ஓதுகிற ஆட்கள், இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுக்குள்ள வசனம் இல்லைன்றார். எத்தனை வருஷ காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வசனம் உள்ளே போயிருந்துச்சுன்னா இவங்க ஏசு யாருன்னு நினச்சிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க செய்த முறைமைகள்லாம் வசனம் உள்ளே தரித்திருக்காதனால அது அவங்களுக்கு என்ன செய்யலை, பிரயோஜனப்படவில்லை. ஏன்னா தேவனே மனுஷனாக வந்திருக்காரு, அவர்களால் அவரை கண்டுபிடிக்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு மத நிலைக்கு அவர் என்ன செஞ்சு தள்ளி விட்டு விட்டது. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா, யோவான் 8:37 வாசிப்போம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன்,
ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். சரீரப்பிரகாரமாக பார்த்தா நீங்கள் யார்? ஆபிரகாம் சந்ததியார் தான், எல்லாத்துக்கும் சுதந்திரர் தான். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன செய்யலை? என் உபதேசம் இடம்பெறவில்லை. வெளிப்புறமாக பார்க்கும்போது இவங்க தான் தேவனுக்கு சொந்த ஜனங்கள், இவங்க தான் உரிமைக்குரியவர்கள் எல்லாம் தெரியுதுங்க. ஆனால் வசனம் உள்ளே இல்லாதனால இயேசுவே என்ன செய்ய பார்க்குறாங்க? கொலை செய்ய பார்க்குறாங்க. சரி, நம்ம அந்த மாதிரி போக மாட்டோம், ஓகே தானே? நம்ம யாரும் அப்படிலாம் யாரும் இங்கே போக போகிறது கிடையாது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி டெய்லி 10 அதிகாரம் படித்து இதெல்லாம் செஞ்சும் கூட என் வாழ்க்கையில் கனி உண்டாகாத நிலைக்கு நான் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அப்போ நிலைத்திருக்கிறதா என்ன, நான் என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் நமக்குள்ளே நிலைத்திருந்தால் அது நிச்சயமாகவே நமக்குள்ள வேர் போட்டு கனிகளை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு வாலிபனுக்குள்ள கர்த்தருடைய வசனம் உள்ள நிலைத்திருந்தால், உள்ள கடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வேர் போட்டு வெளியே கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விடும். பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம தான் என்ன செய்யணும்? முத தீர்மானிக்கணும், நான் சிந்தையில் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன், நான் பரிசுத்தமான நடக்கை வாழ விரும்புகிறேன். முத என்ன செய்யணும்? அதை தீர்மானிக்கணும். இப்போ ஒரு விஷயம் நடக்கணும், உண்மையிலேயே அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்க வேணும். நிலைத்திருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் என்ன செய்ய முடியும்? நான் பரிசுத்தமாக வாழ முடியும். எப்படி காண்பிக்கிறேன் பாருங்களேன், திருப்புங்க சங்கீதம் 119:11. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என்ன போட்டிருக்குது? நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். மெய்யாகவே வசனம் நமக்குள்ளே நிலைத்திருந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வேர் போட ஆரம்பிக்கும், அது கனிகளை கொடுக்கும், பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்தும். ஆண்ட்ரூ உமக்குன்ற பிரசங்கர் சொல்கிறாரு, அப்படியே பக்கத்தில் நெருக்கமாக அப்படியே சுற்றி, ஏன்னா அவங்க ஊரே அப்படி இல்லையா, அவ்வளவு காரியங்கள் அசுத்தமான காரியங்களாக இருக்கிற சிட்டி வழியாக போக வேண்டியிருக்குமா, நான் அதனால் டெம்ப் பண்ணப்படவே இல்லைன்றார். ஏன்னா அது எனக்குள்ள, எத்தனை பேர் அம்மன் சொல்கிறீங்க, வசனம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால, வசனம் உள்ளே நினைத்திருக்கிறதுனால இது வந்து அப்படி நம்மளை டாமினேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது நினச்சிருந்தா அதை மேற்கொள்ள ரொம்ப ஈஸியாயிரும். அந்த சிந்தையில் பரிசுத்தமாக இருக்கிறது வந்து அது உங்களுக்கு நல்ல சமாதானமான வாழ்க்கையை கொண்டு வரும், வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு வரும், நல்ல எதிர்காலத்தை நீங்கள் சீக்கிரமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். என் வார்த்தைகள் உங்களில், சரியா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இது எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் இப்போ வந்து பைபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டோம், சரியா படித்த உடனே படிச்சுட்டு இருக்கோம், பைபிள் 10 அதிகாரம் படிக்கணும், அதான் சொல்ல வரேன். நான் வந்து பைபிள் படிக்கிறதுனால அதோடய மீனிங் வந்து வார்த்தையில் எனக்கு நினைத்திருக்கிறது அர்த்தம் கிடையாது. அதாவது நான் வந்து வசனத்தில் குடியிருக்கிறது வேற, அந்த இடத்துல வந்து நான் வசனத்தை குடியிருக்கிறத பற்றி பேசலை, நான் சபைக்கு வந்துடுறது, நான் வந்து பைபிள் எடுத்து வாசிக்கிறத பற்றி அது பேசலை, வசனம் வந்து எனக்குள்ளே குடியிருக்கணும். ப்ரைஸ் லார்ட். ஆமே, அதோட ஹோம் அந்த வசனம் எங்கே வாசம் பண்ணணும்னு கேட்டால் வசனம் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. என்ன வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு சாம்பிளுக்கு தான் அதை காண்பித்தேன், பரிசுத்தத்தை வச்சு பேசினேன், சரியா? இதே மாதிரி தான் எல்லா காரியங்களும், பயமாக இருக்குது, எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்குது, ரொம்ப கவலைப்படுறேன், வியாதியின் பயமாக இருக்குது. உங்களுக்குள்ள என்ன இல்லை? வார்த்தை இல்லை, வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்து இல்லை, இன்னும் அது உங்களுக்குள்ள என்ன செய்யலை? வேறு போடலை. இதுதான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் அப்படின்னா வசனத்தோட குடியிருப்பு எங்கே இருக்குன்னு கேட்டால் அது நம்முடைய மனதாக, நம்முடைய இருதயமாக இருக்க வேண்டும். வசனம் எங்கே குடியிருக்கணும்? நமக்குள்ளே குடியிருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், விதை தேவனுடைய வசனம், அப்போ அதை எடுத்து லேண்டில் போட்டுருவேன், நிலத்தில் போட்டுருவேன், அது ஒன்றுமே செய்யாதுன்னு சொன்னால் கிடையாது.
ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் செய்ய ஆரம்பிச்சிடும். அது முளை கிளம்பி முளைக்க ஆரம்பித்து விடும். அப்போ வசல் நமக்குள் நினைச்சு உள்ள கடந்துச்சு அப்படின்னா அது சும்மா இருக்காது, கண்டிப்பாக அது வேலையை செய்யும், அது உள்ள ஒரு வேலையை செய்யும். அது வந்து இந்த காரியங்கள்லாம் வெளி அகற்றும். என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா வசனம் வந்து அதை நான் புரிந்து கொள்வது மூலமாக என் மனதோடு ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும். அது என்னுடைய உணர்ச்சிகளை பாதிக்கணும், அது என்னுடைய சித்தத்தை என்ன செய்யணும், பாதிக்க வேண்டும். வசனம் நிலைத்திருக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அது என்னுடைய புரிந்து கொள்ளுதலை, நான் என்ன புரிந்து கொஞ்சிருக்கிறேன், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய சித்தம் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அது ஆளுகை செய்யணும், அது பாதித்திருக்க வேண்டும். அதாவது வசனம் எப்பயுமே என் மனதோடு ஒரு தொடர்பில் இருக்கணும். வசனம் நினச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என் மைண்டு எங்கே இருக்குன்னு ரொம்ப முக்கியம். வசனம் வந்து என் மைண்டோட தொடர்புலே இருக்கணும். என் மைண்டு எங்கேயோ இருக்குது, என் மனது எதையோ சிந்திக்குது, என் மனது பயத்தை சிந்திக்குது, என் மனது வியாதியை சிந்திக்குது, என் மனது சூழ்நிலை சிந்திக்குது, என் மனது தரித்திரத்தை சிந்திக்குது, குறைவை சிந்திக்குது அப்படின்னா வார்த்தை உங்களுக்குள்ள நினச்சில்லை. வார்த்தை உங்களுக்கு நினைத்திருக்குன்னா என்னன்னு சொல்லி கேட்டால் உங்கள் மைண்ட் எப்படி மைண்டாக மாறிடும், அது எப்பயுமே தேவன வார்த்தையோடு தொடர்புடைய மனதாக இருக்கும். உங்கள் மனது வார்த்தை என்ன செய்யும், சிந்திக்கிற மனதாக இருக்கும், அல்லது வசனத்திலிருந்து வந்த புரிந்து கொள்ள அண்டர்ஸ்டாண்டிங் உடைய மனதாக உங்கள் மனது இருக்கும். அந்த மாதிரி மனது வார்த்தையோடு கனெக்டாக இருந்தால் தான் உண்மையிலேயே வார்த்தை எனக்குள்ள என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நான் சொன்னேன் இல்லையா. அப்போ கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு காரியத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வசனம் தெரியணுமா தெரியக்கூடாதா, வாசிக்காமல் வசனத்தை தெரிந்து கொள்ள முடியுமா, அப்போ பைபிள் வாசிக்கிற முக்கியம் எத்தனை பேர் சொல்கிறீங்க, கேட்காமல் தெரிந்து கொள்ள முடியுமா, வாயில் அறிக்கை பண்ணாமல் மனதில் பதியுமா, முடியாது. வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது, நிறைய வசனத்தை தெரிந்து வைத்திருப்பது ரொம்ப நல்லது. உங்கள் மனதுக்கு நிறைய வசனங்கள் தெரியணும். அப்படி நீங்கள் வசனத்தை வாசித்து அந்த வசனங்கள்லாம் பை ஹார்ட் நீங்கள் வந்து அதை தெரிந்து மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் எங்கேயாவது தனியாக போகும்போது, வேலை பார்க்கும்போது, போகும்போது, வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்துங்கன்னு செய்வா உங்களுக்கு நினைப்பட்டு போகிறார், அல்லது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை எடுத்து சிந்திக்க போகிறீர்கள். ஆக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் ஏதாவது காரியத்துக்கு ஜெபிச்சிங்கன்னா பழகிக்கொள்ளுங்கள், அதற்கு எதற்காக ஜெபிக்க போகிறனோ அதற்குரிய நிறைய வசனத்தை நான் என்ன செய்ய போகிறேன், கண்டுபிடிச்சி முதல்ல அட்லீஸ்ட்டு அதை நான் வந்து மனப்பாடம் பண்ணியாவது என் மனதில் பதிக்க போகிறேன். சரியா, சில வேலைகள் தொடர்ந்து நீங்கள் பிரச்சனை கேட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஜெபிக்குன்னு கேட்டால் நிறைய வசனம் செஞ்சிடும், ஞாபகம் வந்துடும். இங்கே இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க, இப்போ நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, என்னையும் எடுத்துக்கொள்ளுங்க ஆரம்பத்தில். அப்போ ஆரம்பத்தில் ஜெபம் பண்ண சொல்லும்போது என்ன செய்யாது, வார்த்தை வராது, என்ன வரும், காற்று தான் வரும். என்ன பிரச்சனைனு கேட்டால் வார்த்தை எனக்குள்ளே என்ன செய்யலை, நிலைத்திருக்கவில்லை. நிறைய வசனத்தை நான் என்ன செய்யணும், எனக்குள்ளே டெபாசிட் பண்ணணும். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து வியாதியை மேற்கொள்வதற்காக வசனத்தால் உங்கள் உள்ளத்தை நீங்கள் நிரப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதைத்தான் தியானிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து குறைவு மேற்கொள்வதற்கு, பொருளாதார விஷயத்தில் வெற்றி பெறுவதற்குரிய வசனத்தால் நீங்கள் உங்கள் மனதை நிரப்பி வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது என்ன செய்ய போகுது, அதுதான் அதைத்தான் நீங்கள் தியானிக்க போகிறீங்க. இந்த பாப்பா அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமில் சொன்னால் இல்லையா, ஒரு ஸ்பான்ஸ் எடுத்து தண்ணியில் முக்கின உடனே என்ன செஞ்சிருது, உறிஞ்சிருது. அப்புறம் அதை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன செய்யுது, வெளியே வருது இல்லையா. அந்த மாதிரி வசனம் அந்தளவுக்கு நாம் வாசிப்பதனாலும் கேட்பது மூலமாக அறிக்கை செய்வது மூலமாகவும் நமக்குள்ளே நினைச்சிருந்துச்சு அப்படின்னா சூழ்நிலை எதாக இருக்கும்போது கூட நம்ம வாயிலிருந்து என்ன வரப்போகுது, கத்திர வார்த்தை தான் வரப்போகுது. ஜெபிக்கும் போது என்ன வரப்போகுது, கத்திர வார்த்தை தான் வரப்போகுது. அவை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, வசனம் வந்து செவத்தில் இருக்கக்கூடாது, பைபிள் வந்து செல்ஃப் இருக்கக்கூடாது, வசனம் எனக்குள்ளே கூடியிருக்க வேண்டும். இதை தான் ஏசு சொல்லுகிறார். இப்போ தொடர்ந்து போவோம், திருப்பங்கள் ரெண்டு ராஜாக்கள் 19:30 வாசிப்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கனி வேணும், தரமான கனி வேணும், அதிக கனி வேணும், மிகுந்த கனி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன செய்யணும், அந்தரங்கத்தில் வேர் போட வேண்டும். அங்கே போட்டிருக்குது கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இன்றைக்கி சில தொழில்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்குது, சில ஊழியங்கள் நல்லா பெருகி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க, அந்தரங்கத்தில் வேர் போட்டிருக்கிறாங்க. சில குடும்பங்களை கத்துற நல்லா பிளஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால்
கண்டிப்பாகவே அவங்க அந்தரங்கத்தில் கத்தரை தேடிருக்கிறாங்க, கத்தரை சொல்கிறத கேட்டிருக்கிறாங்க, தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க, அவங்க அந்தரங்கத்தில் வேறு போட்டிருக்காங்க, கத்தரை அவளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். வேர் பற்றாமல் கனி கொடுக்க முடியாது. இன்னொன்று, கனி கொடுக்கறது முதல்ல வரல, எது முதல்ல வருது? வேறு பற்ற தான் முதல்ல வருகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போமே, ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனா நிரப்பும் நாட்கள் வரும். வருமா? நம்ம சபைக்கு நாட்கள் வரும். ஆமேன். இங்கே போட்டிருக்குது யாக்கோபு என்ன செய்வாரா, முதல்ல முதல் என்ன நடக்குது? வேர் பற்றி இன்னும் கனி வரலையே என்று யோசித்து கொண்டிருப்பீர்களானால், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இன்னும் ஆழமான வேர் போட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், நீங்கள் உயர் ரகமான கனிகளை கொடுப்பீர்கள். அதனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ப்ராசஸ், இதுதான் ப்ராசஸ். என்ன போட்டிருக்குது? முதல்ல யாக்கோபு என்ன செய்வானா, வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நான் சொல்கிறேன், நீங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து உங்கள் குடும்பத்தை பலனால் நிரப்புவீர்கள். நீங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து சபை பலனால் நிரப்புவீர்கள். நம்முடைய சபை வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த பட்டணத்தை பலன்களால் நிரப்பும் இயேசு நாமத்தினால. ஒரு ஒரு ஆர்டர், ஒரு ப்ராசஸ் இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா டபக்கு என்ன சின்ன சின்ன செடியாக முளைச்சிரும். ஆனால் சில விதையை போட்டாங்க அப்படின்னா என்ன செய்யாது? என்ன உள்ளே இருக்குதா இல்லையா? போட்டமே, கேட்டமே, அறிக்கை பண்ணமே, விதைச்சமே, என்ன இருக்குதா? நான் சொல்கிறேன், பத்திரமாக இருக்குது. நான் சொல்கிறேன், நல்லா வேர் போட்டுக்கிட்டு இருக்குது, ரொம்ப நீள வேர் போகுது. ஹாலேலூயா. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விட போகிறது. அப்படி வேர் போடுறதுக்கு நான் என்ன செய்யணும், வேர் போடனா என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். திருப்புங்கள் சங்கீதம் 1:3. சங்கீதம் 1:3 வாசிப்போம். அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மனுஷன், ஒரு மனுஷனை பற்றி போட்டிருக்குது. அவன் நீர்காலின் ஓரமாய் என்ன செய்யப்பட்டு நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாதிருக்கிற மரத்தை போல்டிருப்பான். எப்பவுமே சுகமாக இருப்பான், எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்பான், பலனாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், சமாதானமாக இருப்பான், இலை பச்சையாக இருக்கிறான் வந்து. சரியா? எந்த மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே அப்படியே வாசிங்க, 2 வசனத்தை வாசிங்க. 2 வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷன் ஒன்றை செய்கிறான், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவன்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு போட்டு அவன் என்ன செய்வான் போட்டிருக்குது. இதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான காரியம் இருக்குது. எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம என்ன செய்யன்னு கற்றுக்கொள்றதை விட என்ன செய்ய அதை முதல் கற்றுக்கிறணும். இயேசுவோட போதனை அப்படி தானே. முதல் என்ன பண்ணார், எப்படி ஜபம் பண்ண, எப்படி உபவாசிக்க, எப்படி தர்மம் செய்ய, அவர் சொல்லிட்டார் முதல்ல எப்படி ஜபம் பண்ண. இவர்களை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள், இவர்களை போல மனுஷர் பார்க்கபடிக்கு முகவாடலாக இராதையுங்கள், இவர்களை போல தார தப்பட்ட அடித்து தர்மம் செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எப்படி செய்ய கூடாதுன்னு சொல்கிறார்ல. அதே மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன செய்யாமல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அங்கே வாசிங்க போட்டிருக்கு, துன்மார்க்கருடைய வெற்றிகரமாக இருப்பதற்கு நிறைய ஆலோசனை இந்த உலகம் கொடுக்கும். ஆனால் தேவன் கொடுக்குற வழி தான் தெய்வீகமான வழி, சிறந்த வழியாக இருக்கிறது. இந்த வழியில் தான் நம்ம வெற்றி பெறணும். எப்படின்னு கேட்டால், கர்த்தரை வசனத்தை உள்ளே போட்டு தியானித்து சிந்தித்து அது அது வந்து என்ன செய்யணும், வேர் பற்றி அது பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே நிலைத்திருப்பது மூலமாக ஒரு விஷயம் நடக்குது. நம்முடைய மனது என்ன செய்யப்படுகிறது, வசனத்தை கேட்டார் போல மறுரூபமாக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஆத்துமா என்ன செய்யுது, மனது என்ன செய்யுது, மறுரூபமாக்கப்படுகிறது. உன் ஆத்துமா வாழுகிறது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் செலுத்து, சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். கவனிங்களேன், ஆத்துமா செழிப்பாகாமல், அதாவது வசனத்தை கொண்டு ஆத்துமா செழிப்பாகாமல், மனது மாறாமல் ஒரு வெற்றி ஒரு மனுஷனுக்கு வருமானால் அந்த வெற்றியே அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம். அதனால தான் பைபிள் போதனை வந்து சும்மா நம்ம வந்து செழிப்பாக இருக்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு 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 மாதிரி எப்படி டக்குன்னு பெரிய ஆளாகன்றதை பற்றி பைபிள் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. உலகம்தான் அதை சொல்லுது, உலகம்தான் எப்படி டக்குன்னு பெரிய ஆளை பற்றி பேசுது. ஆனால் பைபிள் திட்டமாக டக்குன்னு பெரிய ஆளை பற்றி என்ன செய்யலை,
சொல்லவே இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அணுகத்து மீது அதிகாரியாக வைப்பேன். எல்லாம் ப்ராசஸில் தான் போகுது பாருங்கள். அற்புதம் நடக்கும். ஆனால் நிலையான வாழ்க்கை, ஸ்டேபிளான வாழ்க்கை, தொடர்ந்து கனி கொடுக்குற வாழ்க்கை, அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா வேறுபட்டதுனால் வருகிறது. முதல்ல வேறு எங்கே போடணும் கேட்டால் நமக்குள்ளே போடணும். அப்போ இந்த வசனத்தை வாசித்து என் மனதை மாற்றி நான் வெற்றி பெற வேண்டும். அப்புறம் போட்டிருக்கு, பாவியுடைய வழியில் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் மூணு காரியத்தை செய்யக்கூடாது. துன்மார்க்கள் ஆலோசனைபடி நடக்கக்கூடாது, பாவியின் வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. பரியாசக்காரனா என்ன? கிண்டல் அடித்து பேசுகிறது, அடுத்தவங்களை கிண்டல் அடித்து பேசுகிற பேச்சு, ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆளே வந்து என்னது கிண்டல் பண்ணி பேசுகிறது தான் ஆளாக இருப்பாங்க. பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராங்க, கேலி பேச்சு, பரியாச பேச்சு, மற்றவங்களை கிண்டல் பண்ணி பேசுகிற பேச்சு, இதெல்லாம் எதையும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இப்போ நம்முடைய பாக்கெட்டில் இருக்குது. இந்த துன்மார்க்கின் ஆலோசனை, இந்த பாவியின் வழி, இந்த பரியாசக்காரை உட்கார்றது, இதெல்லாம் எங்கே இருக்குது? செல்ஃபோன்லேயே வந்துருச்சு. சுருக்கமாக அதை அடிச்சுட்டு மன்னிக்கணும், போட்டிருக்கலாம். செல்ஃபோனில் ரொம்ப அதிக நேரத்தை செலவழிக்காமலும்ன்ற மாதிரி எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. ஊழியக்காரன் எங்களுக்கும் தேவை, எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது இல்லையா, அது வந்து வேறு போட விடாதபடி தடுக்குது. உங்கள் நேரத்தை திருடிட விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இந்த முதல் வசனம் ஒன்று சொல்லுது, துன்மார்க்கடி ஆலோசனைபடி நடவாமலும், பாவியில் வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படின்னா இது மூணு என்ன செய்யுது? நம்முடைய நேரத்தை என்ன செய்யுது? வீணாக்கிறது. நேரம் எங்கே செலவழிக்கப்படணும்னு கேட்டால், கத்திர வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை சிந்திக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ என்ன வந்து இப்போ நாங்கள் சொல்கிறீங்களா ஸ்கூலுக்கு போகணும் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்ல வரீங்க, இப்படி இருக்க சொல்கிறீங்க, எல்லோரும் என்ன ஓட்டி தள்ளிடுவாங்க பாஸ்டர் அப்படி சொல்ல. அவன் கிண்டல் பேசி பேசும்போது நீ அங்கே இருந்துட்டு ஆமீன் போட வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் விலகிடலாம். நீங்கள் ஒரு வேலைக்கு நம்ம சின்ன கலண்டு போயிடலாம், அப்படி தான் பண்ணணும். நம்ம அப்படி தான் இருக்கிறோம், அங்கே தான் வித்தியாசம் உண்டாகுது. நம்மளும் சேர்ந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு அசல் நல்லா சொல்கிற மாப்பிள்ள திரும்ப சொல்லணும் சொல்லக்கூடாது. அது வந்து வார்த்தைக்கு ஒத்து இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் விலகிடணும். ஃப்ரெண்ட்ஸை விலக முடியாது, உண்மைதான். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் என்ன செய்யணும்? வைத்து கொள்ள வேண்டும். இரவும் போகலும் சிந்திக்கிற மனுஷன்னா எப்படி? ஆமாம், அப்படி தான். ஸ்கூலில் இருக்கிறீங்க, ஸ்கூல்லேருந்து வரும்போது என்னத்தையாக பேசிட்டு வருவான். அதுக்கு நீ தனியாக கூட வரலாம், வரும்போது ஆண்டுகிட்ட பேசிகிட்டே வரலாம். எத்தனை பேர் அம்மன் சொல்கிறீங்க? ஏன்னா அவன் கண்ட குப்பையை பேசுவான், அவன் கேட்டதை ஃபுல்லாக வந்து கொட்டுவான். அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி என்ன ஒரு பேர் சொல்லுவானுங்க, இவன் பெரிய பெரியவன் ஆகிட்டான்டா, அவன் வந்து பெரியவன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவானுங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறான் வேறு வழி. சரி, அப்படி தான் நண்பர்களே வேணான்னு என்ன செய்யலை, சொல்லலை. பைபிளில் போட்டிருக்குது, நம்ம வந்து இந்த அடிதியான உலக பொருளை கொண்டு அணைக்கு என்ன செய்யணுமா? ஆதாயம் மணனு போட்டிருக்குது. ஆனால் அவங்க உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? பாதிச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க. நான் என்னோடய போதகர் பிரசங்கம் பண்ணும்போது அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவார், ரட்சிக்கப்பட்டுட்டியா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்தே கத்த சொல்கிற வார்த்தை கேட்டு சித்தத்தின்படி நடக்க ஆரம்பின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லது. சில காரியங்கள்லாம் விட்ட பிறகு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது வாழ்க்கை வர வேண்டிய அளவுக்கு என்ன செய்யலை, வரலை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் அங்கே நல்ல தீர்மானத்தை எடுத்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ள அவங்க போக வேண்டிய அவசியம் எத்தனை பேர் அம்மன்னு சொல்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலருந்தே என்ன செஞ்சிடறோம் நம்ம வந்து கரெக்டாக? வேதம் என்ன சொல்லுது? சபைக்கு வரணுமா? சபைக்கு வரணும். பண விஷயத்தை கத்திர முதலாக வைக்கணுமா? முதலாவது வைக்கணும். நேரத்தை கொடுக்குமா? நேரத்தை கொடுக்கணும். கத்திர காரியங்களில் பங்குடணுமா? பங்குபடணும். இப்படி தான் போகணும் வாழ்க்கையை எத்தனை பேர் அம்மன்னு சொல்கிறீங்க? அப்புறம் 10 வருஷம் கழிச்சு வந்து யோசிக்கக்கூடாது. பிசாசு வந்து நம்முடைய சிஸ்டர் நல்ல நகை போட்டிருக்காங்க எடுத்து போயிடுவோம் அப்படின்னு வர்றதில்லை. சரியா? பிசாசு எதுக்கு வரேன் தெரியுமா? உங்கள் நேரத்தை எப்படியாது என்ன செய்யணும்? வீணாக்கணும். உங்கள் நேரத்தை வந்து இந்த வேதத்தில் தேவன்கிட்ட செலவழிக்காமல் உங்களை எப்படி பண்ணலாம்? உங்கள் மைண்டை எப்படி தப்பான காரியத்தில் என்கேஜ் பண்ணலாம்? உங்கள் ஆத்மாவை செலிக்க விடாமல், வசனத்தை கொண்டு செலிக்க விடாமல், மாற்ற விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க? பக்கத்துக்கு நீங்கள்
உங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறீங்க? வேதத்தில் தேவனோடு செலவழிக்கிற நேரம் வந்து அது வீணான நேரமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி நேரத்தை வீணடிக்காமல் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை சிந்திக்கிற மனுஷன், அதனால் எப்போ பார்த்தாலும் புத்தகத்தோடு அலைய முடியாது. அது அர்த்தம் என்னென்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி தான், போகையில் வருகையில் உட்காந்துருக்கும் போது எந்திரிக்கும் போது, இங்கேயே கூட பாருங்களேன், துன்மார்கள் ஆலோசனை படி நடவாமலும் பாவியில் வழியில் பரியாசக உட்காரும் இடத்தில். அப்போ அது மூணு காரியம் சொல்லுது, உட்காந்துருக்கிறது, எந்திரிக்கிறது, நடக்கிறது. இந்த மூணு செய்யும்போது இதை என்ன செய்யாத வசனத்தை என்ன செய்ய செந்தி. ஆமாம், அப்படி தான், வேறு வழி கிடையாது. ஆமாம், இப்படியாக இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் எங்களை சாமியார் வைக்கிறீங்க போல் கடைக்கு போகும்போது ஆண்ட பேசுகிற மாதிரி இருக்கும், அவர் வசனத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுற போது வாயில் வசனத்தை முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும், பஸ்ஸில் போகும்போது சொல்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படி தாங்க, அங்கே தான் வித்தியாசத்தை உண்டாக்குறோம். வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு எதையோ செய்ய போகும்போது நம்ம மட்டும் நேரத்தை என்ன செய்கிறது, இதில் செலவழிக்கிறது, கரையும் இருக்குது அதில் வந்து. திருப்பங்கள் மார்க்கு 4:16, அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடலடைகிறார்கள், இவர்களே கற்பார் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அதாவது என்ன போட்டிருக்குதுங்க, ராஜி எப்படி கிரியை செய்யுது, விதை தேவனுடைய வசனம் சொல்கிறாரு, விதைக்கப்படுது. சில விதை எங்கே விழுது, வழியருகே விழுது. அப்போ மேலோட்டமாக விழுகுது. சில விதை எங்கே விழுது, கற்பாறை இடத்துல விழுது, அதுவும் பாருங்கள் ஆழமாக விழல. சில விதை எங்கே விழுது, உள்ளே விழுந்துருச்சு, ஆனால் என்ன என்னவாக இருக்குது, முள்ளுள்ள இடமா இருக்குது. சில விதை எங்கே விழுது, நல்ல நிலத்தில் விழுது. அந்த நல்ல நிலத்தில் விழுந்ததை என்ன செய்யுது, கனி கொடுக்கறதா இருக்கிறது. அந்த விதை வந்து பிரச்சனையே கிடையாது, ஆனால் அந்த விதை வந்து எங்கே விழுகுன்றதா மேட்ரு. வழியருக மேலே விழுந்த உடனே அது என்ன செய்ய முடியல, பறவை வந்து என்ன செய்யுது, அதை எடுத்துகிட்டு போயிடுது. வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க, சந்தோஷம் ஏற்றுக்கொண்டவங்க தொடர்ந்து நிலைத்திருக்காதனால என்ன செய்ய முடியல, வேறு கொள்ள முடியல. கொஞ்சம் வசனத்தை நிமித்தம் துன்பம் உண்டான உடனே என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. அவங்க என்ன செய்யலை, வேறு போடலை. அப்போ புதுசாக வர்றவங்க நீங்கள் என்ன செய்யணும், சபைக்கு தொடர்ந்து வரணும். தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாற்ற நிலைத்திருக்கிறார்கள், நினச்சிருந்தாலே என்ன செஞ்சிடலாம், வேறு போட்டுடலாம். வேறு போட்டால் என்ன நினைச்சிருக்கலாம், பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. வசனம் எனக்குள்ளேயே நிலைத்திருந்தா அது கண்டிப்பாக வேறு போடும். நிலைத்திருப்பது என்ன செய்யும், வேறு போடும். தொடர்ந்து நீங்கள் எதையே சிந்திச்சிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியாகவே மாறப்போகிறீங்கன்னு அர்த்தம். எந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சிந்திக்கிறீங்களோ அந்த வசனம் உங்களுக்குள்ள அப்படியே மாறப்போகிறது, அது உங்களை ஒன்றாக மாறப்போகிறது. எதை திரும்ப திரும்ப ரீவைன் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பிசாசு பார்த்தீங்களா, இப்போ பார்த்தாலும் படம் ஓட்டுவான், வந்துடுவான், வந்து பெரிய ரீல் எடுத்துகிட்டு வந்துடுவான். பார்த்தியா உன்னை அவங்க அப்படி சொன்னாங்க, பார்த்தியா இந்த படம் ஓடுது பாரு, அப்படியே ஓட வச்சு உன்னை எப்படி திட்டினாங்க பார்த்தியா, உன்னை எப்படி அவமானப்படுத்தினாங்க பார்த்தியா, நீ பார் அன்னைக்கு இப்படியே மண்டியில் ரீல் ஓட வச்சு. அதுவும் ரீல் ஓடும், இன்ஸ்டாகிராம் ரீலை விட இந்த ரீல் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. பிசாசை ஓட்டுவான், பழசெல்லாம் எடுத்து வந்து காமிச்சுக்கிட்டு அதே ஓட வச்சுட்டே இருப்பான். ரொம்ப டேஞ்சர். தூக்கி எரிஞ்சிட்டு என் மனதை என்ன செய்யணும், வசனத்தில் நிலைத்திருக்கணும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா, அது எல்லாமே எங்கே இருக்குது, கத்தரிய வசனத்தை விதையாக இருக்குது. அந்த வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் உங்களுக்குள் நிலைத்திருக்க பண்ணுவீர்கள், ஆனால் அது கண்டிப்பாக வேறுபடும், அது கண்டிப்பாக வேறுபடும். அதாவது கன்சிஸ்டன்சி தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதுவும் எங்கே, உள்ளே போட்டு வச்சுருக்கணும், உள்ளே போட்டிருக்கணும். சாதாரண விதையே மண்ணுக்குள்ளே விதைக்கிறோம், நோண்டி பார்க்குறது இல்லை, அது என்ன செய்யுது, அங்கேயே கிடக்குது. அங்கேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், பாருங்கள் இந்த சபை இருக்குது, இங்கேயே இருந்து நடத்திட்டே இருந்தால் போதும், பெருசாகிடும். பெருக பண்ணுறது பாஸ்டர் கிடையாது, கத்தரிய வசனம். ஆமாம், ஏன்னா வசனம் தான் வந்து மேற்கொள்ள போகிறது. வசனம் மேற்கொள்ளும் போது சீசரத்தை என்ன செய்யும், பெருக ஆரம்பிக்குன்னு போட்டிருக்கு. அதே போல் தான் நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் வசனம் நினைத்திருக்கணும், தொடர்ந்து சொல்லுங்க, தொடர்ந்து. சரியா, சில வசனத்தை மட்டும் காமிச்சு முடிச்சு முடிச்சிடும். திருப்பங்கள் சங்கீதம் 27:4 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை ஏ நாடுவேன். சி, அவங்களுக்கு ஒன்று புரியுது, அவங்களுக்கு ஒன்றை நான் நாடுவேன், எதுன்னு தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன்,
அதையே நாடுவேன். அவர் மகிமையை பார்க்கும்படிக்கு வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என்ன செய்ய போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அதுங்க போட்டிருக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம்னு போட்டிருக்குது. என் லைஃபையே நான் ஒப்பு கொடுக்குறேன். எதுக்குன்னு கேட்டால் கர்த்தரை மகிமையை பார்க்கும்படி. ஆனால் அவன் பெரிய ராஜாவாக இருந்தான். வேஸ்ட் அப்பிராதா வாழ்க்கை. ஆண்டவரே தேடணும் சொல்கிறீங்க, வேதத்தை வாசிக்க சொல்கிறீங்க, சிந்திக்க சொல்கிறீங்க, எப்படி வெற்றி வரும்? நீ தான் மகத்தான வெற்றி அடைய போகிற, நான் சொல்கிறேன், மகத்தான வெற்றி அடைய போகிறோம். திருப்பங்கள் 1 தீமோத்தேயு 4:15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ ஒன்று பண்ணு, நீ கண்டிப்பாக தேறுவ. அப்போ சொல்லுவார், நீ தேறுறது நீ மட்டும் இல்லை, தேறுறது யாவருக்கும் விளங்கும்படி. எல்லோரும் பார்க்க போகிறாங்க, பெருசாகிறத பார்க்க போகிறாங்க. ஆமே என்ன? அப்போ நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி நீ ஒன்று செய், இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்தரு. இதையே செஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிருவ, நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய். நான் சொல்கிறேன், உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்கள் பார்க்க போகிறார்கள். ஊழியத்தில் நான் முன்னேறணுமா, நான் என்ன செய்யணும், அதற்குரிய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அதை என் உள்ள டெபாசிட் பண்ணணும். ஆமாம், மந்தை பெருகிற போல் தேவன் சபையில் மனுஷரை பெருக பண்ணணும். நீங்கள் தொழிலில் விஸ்தாரம் வாங்கணுமா, நீங்கள் நிலைத்திருக்கணும். இப்போது இருக்கிறப்பா இருக்கிற 1000 மடங்கு பெருக பண்ணுவார். படிப்பில் வெற்றி பெறணுமா, ஞானத்தின் வசத்தால் என்ன செய்யணும், உள்ள நிரப்பி அதில் நிலைத்திருக்கணும். அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக என்ன செய்யும், உங்களுக்கு ஞானம் வரும், உங்களுக்கு விஸ்டம் வரும், உங்களுக்கு அறிவு பெருகும். ஆமே. அப்போ என்ன வேணும், சுகம் துளிர்க்கணுமா, அதை நீங்கள் உள்ள வசனத்தை என்ன செய்யணும், உள்ளே போடணும், அதே சிந்தித்து கொண்டிருக்கணும். இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நெல் போட்டிருக்கு, உள்ள காலை வைக்காத, விதை உள்ளே கிடக்குது, உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, வாயில் தப்பு தப்பாக பேசாத, நோண்டி பார்க்காத, அதை அங்கேனா நோண்டி பார்க்குறது, கையை விட்டு எடுத்து பார்க்குறது, அதை ஸ்பிரிச்சுவலாக வாயில் தப்பாக பேசுறது. பேச என்ன அர்த்தம் தெரியுமா, விதையை வெளியே எடுத்து ஆஹா இன்னும் முளைக்கலை, திரும்ப உள்ள வை, அந்த மாதிரி தப்பாக பேசுறது. விதைக்கப்பட்ட விதையை நிலத்தில் போய் நோண்டி பார்த்து அதை வெளியே எடுத்து முளைச்சிச்சான்னு பார்த்தோன்னா செத்துச்சு முடிஞ்சு, அப்புறம் அதை அழைச்சிட அதை தராது. அது மாதிரி வசனத்தை கேட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எதிராக பேசணும் அப்படின்னா அதுவும் அதுக்கு நிகராகத்தான் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க, வசனம் உங்களுக்குள்ளே வேலை செய்யுது. சுகத்தின் வசனத்தை போட்டிங்கன்னா அது 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 முளை கிளம்பும்படி செய்து அதுலேருந்து வல்லம் வெளிப்பட்டு கரெக்டாக அந்த சரீரத்தின் பாகத்தில் போய் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது வந்து கடைசியாக சகோதரரே, பிரசங்கத்தை முடிக்கிறேன் சகோதரரே, சரியா? உண்மைகள் விளைவிகளோ, ஒழுக்கமுள்ள விளைவிகளோ, கற்புள்ள விளைவிகளோ, நீதுள்ள விளைவிகளோ, இது இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். சொல்லுங்கள், இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ தான் வார்த்தை உங்களுக்குள்ளே குடியிருக்குது. வார்த்தை எனக்குள்ளே குடியிருக்கணும். வசனம் எங்கே, வசனத்தோட வீடு என்னன்னு கேட்டால் அது என்னுடைய எனக்குள்ளே குடியிருக்கணும். அப்போ இதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அதை சிந்தித்து கொண்டு என் மனதை எப்பவுமே அதை அட்டாச் ஆகியிருக்கணும், என் மனதோடு நிறைஞ்சிருக்கணும். இப்படி வெளியே போனவொடனே அங்கே போகும்போது போகும்போதே எதுவும் யோசிச்சு விட்டுறக்கூடாது. அப்படியே மைண்ட் அப்படியே போயிடும், ஐயோ என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு மைண்டு போயிடக்கூடாது. அதுக்குத்தான் என்ன இருக்குன்னு கேட்டால் வசனம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். டக்குன்னு தோணணும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனான நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தரை விட்டு நீடித்து நடக்க நினைத்திருப்பேன். அப்படி வரணும். எது எதையோ சிந்திச்சு கொண்டே இருக்கிற மனதாக இருக்குமானால் மொதல் அதை மாற்ற பாருங்கள். அப்போ நிறையா வசனத்தை உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க, டெபாசிட் பண்ணுங்கள். சுகத்தை பற்றி எத்தனை வசனம் தெரியும் உங்களுக்கு? பாஸ்டர் ஜோமணிக்குங்க பாஸ்டர் அப்படி சொல்கிறது இல்லை, சுகத்தை பற்றி எத்தனை வசனம் தெரியும் உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு என் உள்ள தினசி நான் நிரப்பணும். முதல்ல மெமரைஸ் பண்ணணும், நல்ல தப்பு ஒன்றும் இல்லை, வாசிக்கணும். அப்புறம் தனியாக இருக்கும்போது என்ன செய்யணும், மனது கொண்டு வந்து சிந்திக்கணும். எதை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அது உங்களுக்குள்ளாக வேறுபடுகிறது. எல்லாம் சொல்லுங்கள், நான் எதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறேனோ அது எனக்குள் வேறுபட்டு கொண்டிருக்கிறது. வேறு போட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்ன வந்துடும், கனி வந்துடும்.
நிலைத்திருந்தால் என்பது வந்து வசனத்தை அனுதன வாசிக்கிறதுக்கும் அறிக்கை செய்வதற்கும் பிரசங்கத்தை கேட்பதற்கும் நிகரானதல்ல, அது அதை விட மேலானது. ஆனால் இவைகளெல்லாம் அதற்கு படிகளாக இருக்கிறது. வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் எனக்குள்ளே கூடியிருக்க வேண்டும். என் மனதோடு அதை என்ன செஞ்சுருக்கணும், அட்டாச் ஆகியிருக்கணும். புரிந்து கொள்வது மூலமாக என் உணர்ச்சிகளில் என்னுடைய சித்தத்தில் அது கலந்துருக்க வேணும். என் மனது வசனத்தை சிந்திக்கிற மனதாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். என் நேரம் என்ன செய்யப்படக்கூடாது, வீணடிக்கப்படக்கூடாது. வேதத்தில் பிரியமாக இருந்து அதை சிந்திக்கிற மனதாக நான் மாறும் பொழுது நான் கண்டிப்பாக கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பேன். ஆனால் இது ஒரு ப்ராசஸாக இருக்கிறதுனால கீழே வேறுபட்டுறேன், அப்புறம் பூத்து காய்க்கிறேன், அதுக்கப்புறம் கனி கொடுக்குறேன்.